வெல்கம் டு சாய் லல்லிஸ் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே. தக்காளி செடி காமிச்சிட்ருக்கேன். என்ன அது தக்காளி அப்படின்னு பார்க்குறீங்க? இது வந்து நான் வீட்டில் காய்கறிகள்லாம் கட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணிலாம் கொண்டு வந்து செடிக்கு ஊற்றுற பழக்கம் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் நான் அந்த பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, நாட்டு தக்காளி தான். அந்த நாட்டு தக்காளி சமையலுக்கு நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணும் போது அதில் ஒரு பழம் கெட்டுடுச்சு. அதை கொண்டு வந்து நான் வந்து செடியில் அது மண்ணில் பிழிஞ்சு விட்டேன். அது என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் அலையாக விருந்தாளியாக அழகாக வளர்ந்து வந்துட்டாங்க. இது வந்து பார்த்து பார்த்து நான் வளர்த்ததில்லை, தற்செயலாக இது வந்து அமைஞ்ச ஒரு விஷயந்தான். இது வந்து நான் வீட்டில் தண்ணி கேனில் மண் கொட்டி வச்சு அதில் வந்து டேபிள் ரோஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன். அதில் வந்து தண்ணி கொஞ்சம் சத்தாக வளரணுங்கிறதுக்காக வெங்காய தண்ணி, காய்கறியில் இருக்கிற தண்ணிகள்லாம் நான் ஊற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு இதுவாக தான் வளர்ந்து வந்ததும் கூட அந்த தக்காளி செடி. இதை ஏன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம தக்காளி, நாட்டு தக்காளிங்கிறது ஈஸியாக நம்ம மண்ணுக்கு வளர்ந்துடக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆப்பிள் தக்காளி பற்றி எனக்கு எப்படின்னு தெரியல. இது சத்துமே கூட, நாட்டு தக்காளியில் நிறைய சத்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தக்காளி வளர்ப்புங்கிறது நம்ம வீட்லேயே எளிமையாக செய்யலாம். ஒரு தண்ணி கேனை கட் பண்ணி அதில் மண் கொட்டி வச்சு பிழிஞ்சு விட்டாலே, அதுவும் மழை காலத்தில் நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னா சீக்கிரமாக வளர்ச்சி கிடைக்கும். இதை நம்ம வீட்லேயே வச்சு வளர்த்தலாம். இதுக்கு வந்து பெருசாக இடங்கள்லாம் தேவைப்படும்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. விலைவாசிக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னாவே இந்த மாதிரி நம்ம ஒரு எளிமையாக பண்ணலாம். இது எங்கள் கார்டனில் இந்த மாதிரி தக்காளியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்க நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நீங்களும் வீட்லேயே வச்சு ஒரு சின்ன கேன்லேயே க்ரோ கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி விலைகளே வச்சு தக்காளி தான் ரொம்ப அதிக விலையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தக்காளி நம்ம வீட்லேயே அறுவடை பண்ணி நம்ம சமைக்கிறோங்கிறப்போ அது ஒரு சந்தோஷமே தனி இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வெயிலெலாம் கரெக்டாக படுற மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாசல்லையே நீங்கள் க்ரோ கொடுத்து கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி வீட்லேயே எப்படி நம்ம பண்ணலாங்கிறத ஸ்டார்டிங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சிங்கன்னா அடுத்தடுத்து மற்ற செடிகள்லாம் நம்ம வீட்டில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் வளர்த்து நம்ம கூடி சீக்கிரமே நம்ம விவசாயத்தை நம்ம சின்ன சின்னதாக நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு.